குடிங் பீப்புள், டுடே வி ஆர் கோயிங் டு சி திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரா இல்லாத இயல்பு. One should not have jealous feelings in their heart, and having this kind of good behavior is the righteous thing in the world. நாம் நம் வாழ்வில் பொறாமை குணம் நம் மனதில் இல்லாதவனாக இருந்திட வேண்டும். இப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தையே நம் வாழ்வில் சிறந்த அறமாக கடைபிடிக்க வேண்டும். தேங்க்யூ. திருக்குறள் அதிகார 17 அழுக்காறாமை குறள் 163. அறம் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். One who does not like to live in the righteous way will always have jealous feelings towards others' richness in their life. ஒருவன் அறத்தையும் செல்வத்தையும் பார்த்து மகிழ மாட்டான் என்றால் அவனே பிறரிடம் இருக்கும் செல்வத்தை பார்த்து பொறாமை கொள்வான். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து. One who have a knowledge that bad activities give us bad things in our life will not have any kind of jealous feelings in their life and they will not go against the righteous way. ஒருவன் தன் வாழ்வில் பிறருக்கு தீங்கு செய்தால் நமக்கு துன்பம் வரும் என்று நன்கு அறிந்தால் அவன் என்றென்றும் தன் வாழ்வில் பொறாமை என்றும் தீய குணத்தை கொள்ள மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அறம் இல்லாத செயல்களை என்றென்றும் செய்ய மாட்டான். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 165. அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின் பது. பீப்புள் will be destroyed by their own jealous feelings. Even if the enemies forget to hurt them, these kind of jealous feelings alone will hurt them. ஒருவன் தன் வாழ்வில் அவனுக்கு பொறாமை குணம் இருந்தால் அந்த பொறாமை குணமே அவனை அழித்துவிடும். அவனுடைய பகைவன் அவனை அழிக்க மறந்தாலும் இந்த பொறாமை கண்டிப்பாக அவனை அழித்துவிடும். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். One who feels jealous about others helping the third person by giving some materials or things, they will themselves get severely affected without having any kind of food and without having any kind of clothes in their life. ஒருவன் தன் வாழ்வில் பிறர் இன்னொருவரை ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து உதவும் போது அதனை பார்த்து நாம் பொறாமைப்பட்டோம் என்றால் நம் வாழ்வில் உடையும் உணவும் இது இல்லாமல் நாம் கண்டிப்பாக துன்பப்படுவோம். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும். One should not have jealous feelings in their life, and if they continue this, it will surely lead them to hell in their life. ஒருவர் தன் வாழ்வில் என்னைக்கும் பொறாமை என்னும் குணம் வைத்திருக்க கூடாது. அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக அவன் திரும்புகள் கூட தன் தமக்கியாகிய மூதேவியிடம் காட்டி அவள் நீங்கிவிடுவார். தேங்க்ஸ். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருசற்று தீயுளி உய்த்துவிடும். ஜெலசி இஸ் த கிரேட்டஸ்ட் சின்னர் வாட் வி ஹாவ் இன் அவர் லைஃப், அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஜெலஸ் ஃபீலிங்ஸ் வில் நாட் ஓன்லி டெஸ்ட்ராய் அவர் ரிச்னஸ் but also it will lead us to hell in this life. இவ்வுலகத்தில் பொறாமை என்னும் குணம் நம்மிடம் இருக்கும் ஒரு பெரிய பாவியாகும். அந்த பொறாமை குணத்தை நாம் நீக்காவிட்டால் அது நம்மிடம் இருக்கும் செல்வத்தை அழித்து நம்மை நரகத்தில் தள்ளிவிடும். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காறாமை குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செய்தியான் கேடும் நினைக்கப்படும். ஜெலஸ் பீப்புள் ஹேவிங் ரிச்னஸ் இன் தேர் லைஃப் அண்ட் குட் பீப்புள் ஹேவிங் பாவர்ட்டி இன் தேர் லைஃப், தீஸ் டூ கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஷுட் பி அனலைஸ்ட் ப்ராப்பர்லி. ஒருவன் தன் வாழ்வில் நல்லவனாக இருந்தும் அவனிடம் வறுமை இருந்தால் மற்றும் பொறாமை குணம் உள்ளவனாக இருந்தும் அவனிடம் செல்வம் இருந்தால் இந்த இரண்டு தருவாயிலும்
நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காராமை குறள் 170. அழுக்காறு அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இன். தெர் இஸ் நோ ஒன் இன் திஸ் வேர்ல்ட் ஹூ ஹவ் அச்சீவ் பிரைட்னஸ் இன் தியர் லைஃப் பை ஹேவிங் ஜெலஸ் ஃபீலிங் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் அட் த சேம் டைம் திஸ் கைண்ட் ஆஃப் ஜெலஸ் பீப்புள் வில் ஹாவ் ஒன்லி பேட் ரெபியூட்டேஷன்ஸ் இன் தியர் லைஃப். ஒருவன் தன் வாழ்வில் பொறாமை குணம் கொண்டு எந்த வகையான பெருமையும் அவன் வாழ்வில் ஈன்றிருக்க மாட்டான். அதே போல் பொறாமை குணத்தில் மட்டும்தான் அவன் சிறுமையை ஈன்றவனாக இருப்பான். தேங்க்யூ.